உலகில் சில வகையான கொடூரமான சீரியல் கில்லர்கள் இருப்பார்கள். அப்படித்தான் கென்யாவில் 33 வயதான சீரியல் கில்லர் உலக நாடுகளிலேயே மிரள வைத்திருக்கிறார். கென்யாவின் தலைநகரான நைரோபியில் தனது மனைவி உட்பட 42 பெண்களை கொடூரமாக கொலை செய்து பலரது உடல்களை அடையாளம் தெரியாதவாறு சிதைத்து குப்பை கிடங்கில் தூக்கி வீசிய இதுவரையில் சினிமாவில் பார்த்ததை விட பல மடங்கு மிரள வைக்கும் செயலில் ஈடுபட்ட நபர் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தலைநகரின் தெற்கில் உள்ள குமுறு குடிசை பகுதியில் உள்ள குப்பை கிடங்கிலிருந்து பிளாஸ்டிக் பைகளில் காட்டப்பட்ட 9 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யூரோ 2024 இறுதி போட்டியை பார்த்து கொண்டிருந்த நைரோபி பார் அருகே திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் காலின்ஸ் ஜுமைசி கலூசா என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெனரல் டக்ளஸ் கஞ்சா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பல மிரள வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீரியல் கில்லரின் கென்யா வீட்டை போலீசார் சோதனையிட்ட போது மிரண்டு போனார்கள். வீடு முழுவதும் அரிவாள், ரப்பர் கையுறைகள், செலோடைப் ரோல்கள், நைலோன் சாக்குகள் உள்ளிட்டவை இருந்துள்ளன. இந்த கொடூரன் தனது மனைவி உட்பட 42 பெண்களை கொடூரமாக கொலை செய்துள்ளான். மேலும் பாதிக்கப்பட்ட பலரது உடல்களை சிதைத்து உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக வெட்டி கென்யாவின் தலைநகரான நைரோபியிலுள்ள ஒரு குப்பை கிடங்கில் வீசியுள்ளான். இந்த கொடூரங்களை எல்லாம் செய்தவர் கென்யா நாட்டைச் சேர்ந்த 33 வயதுடைய காலின்ஸ் ஜுமைசி என தெரிய வந்துள்ளது. மனித உயிருக்கு மரியாதை இல்லாமல் பலரை கொடூரமாக கொலை செய்த இவனை அந்நாட்டு மக்கள் ஒரு காட்டெறி என்று சொல்கிறார்கள். கென்யா தலைநகர நைரோபியின் முகுரு என்ற பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் சில வாரங்களுக்கு முன்பு 9 பெண்களில் துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் மக்கள் அங்கே குப்பைகளை கொட்டிய நிலையில் இந்த கொடூரன் அதையே தான் கொலை செய்த பெண்களின் உடல்களை வீசி எறிய பயன்படுத்தியிருக்கிறான். உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சில நாட்களிலேயே இதன் பின்னணியில் ஜுமைசி தான் இருக்கிறான் என்பதை போலீசார் கண்டுபிடித்துவிட்டனர். இந்த குப்பை கிடங்கிற்கு அருகே உள்ள பாலடைந்த அறையில் தனிமையில் வசித்து வந்த ஜுமைசி பெண்களை தனது காதல் வலியில் மயக்கி தனது வீட்டிற்கு அழைத்து வந்து அங்கு வைத்து அவர்களை கொன்று உடல் பாகங்களை சிதைத்துள்ளான். ஜுமைசியின் வீட்டில் போலீசார் சோதனை நடாத்திய நிலையில் அங்கே பல கையடக்க தொலைபேசிகள், அடையாள அட்டைகள், கூரிய ஆயுதங்கள், பெண்களின் உள்ளாடைகள் மற்றும் கொலை செய்துவிட்டு பெண்களின் உடல்களை போடக்கூடிய சாக்குகள் என பலவற்றை கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலம் இன்னும் பல நூற்றுக்கணக்கான பெண்களை கொலை செய்யும் திட்டம் இருந்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த பொருட்களின் மூலம் ஒவ்வொரு கொலையும் இந்த அளவிற்கு திட்டமிட்டு செய்திருக்கிறான் என்பதை காட்டுகிறது என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண்களின் உடல்கள் எல்லாமே சிதைந்த நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சாக்குகளில் பெரும்பாலும் துண்டிக்கப்பட்ட கை, கால்கள் மற்றும் உடல் பகுதிகள் இருந்துள்ளன. எந்த சடலத்திலும் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெண்கள் மாயமானதாக அளிக்கப்படும் புகார்களை கென்னிய போலீசார் உரிய முறையில் விசாரித்து இருந்தால் இந்த நிலைமை இவ்வளவு மோசமாக சென்றிருக்காது என்று பொதுமக்கள் மத்தியில் இருந்து விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றது. சீரியல் கில்லரிடம் நடத்தப்படும் தொடர் விசாரணைகள் மூலம் இன்னும் பல தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.